கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் இன்று எம்பிக்கள் முகக்கவசம் அணிந்து பங்கேற்றனர். அதே நேரம் எல்லையில் சீனாவின் அத்துமீறல் குறித்து பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று கூடிய போது அனைத்து உறுப்பினர்களும் முகக்கவசம் அணிந்து கொண்டு அவைக்கு வந்தனர். அவை நடவடிக்கை தொடங்கிய போது காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளும் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள தவாங் எல்லைப் பகுதியில் சீன ராணுவம் அத்துமீறி நடந்து கொண்ட விவகாரம் குறித்து பிரதமர் மோடி விளக்கம் தர வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்கு பிஜேபி தரப்பிலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனால் எழுந்த அமளியை அடுத்து மக்களவை அடுத்தடுத்து மூன்று முறை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அனைத்து உறுப்பினர்களும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து கொண்டு அவைக்கு வந்தனர். அப்போது பேசிய அவைத் தலைவர் ஜக்தீப் தங்கர், கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை உறுப்பினர்கள் அனைவரும் கட்டாயம் பின்பற்றி நாட்டு மக்களுக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் தொடங்கிய போது எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சீன எல்லைப் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சிகள் அரசின் நிலையை அறிய விரும்புவதாக கூறினார். Since beginning we are insisting for discussion on Chinese issue. On the border they are already constructing bridges, sir, roads, make your point. Everything. We want to discuss. We want to discuss that issue so that we should know. Where actually bridges are constructed, your point noted. Houses are constructed, okay. Or other things. Anything? எனினும் அவைத் தலைவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்ததால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது. அதனால் அவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டது. The chairman is on legs. Every member, please take your seat. Honorable members, please take your seat. இதைத் தொடர்ந்து சீன விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் மாநிலங்களவையிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளிநடப்பு செய்தது. முன்னதாக கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், நாட்டில் வன்முறையை தூண்டும் வகையில் சமூகத்திற்கு விரோதமாக செயல்படும் சமூக ஊடகங்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இத்தகைய குற்றச்சாட்டுகளின் பேரில் யூடியூப் சேனல்கள், இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். तो YouTube के 104 ऐसे चैनल्स को बंद किया गया है, 45 इंडिविजुअल वीडियोस को प्रतिबंध किया गया है. इसर हम लिखते हैं उनको और फिर आगे वही कार्रवाई करते हैं. Facebook के भी ऐसे 4 अकाउंट्स को और 2 पोस्ट को बंद किया गया है. Instagram के भी ऐसे 3 अकाउंट्स, Twitter के 5 अकाउंट्स हैं सर, और ऑडियो स्ट्रीमिंग जो 3 पॉडकास्ट चैनल्स हैं और एप्स ऐसी अलग अलग थी वैसी 2 एप्स को भी और 6 वेबसाइट्स के खिलाफ भी कार्रवाई करने के लिए आईटी एक्ट के 69A क्लॉज के अंतर्गत कार्रवाई करने के लिए सर पहले भी सरकार ने कदम उठाए हैं और अगर जरूरत पड़ी तो भारत की रक्षा सुरक्षा के लिए ऐसे कदम भविष्य में उठाने में भी कोई कहीं पर कमी नहीं आएगी. इस बात के लिए मैं माननीय सदस्य को विश्वास दिलाना चाहता हूँ.